Where is your nose? Where is your eyes? Where is your tongue? Where is your stomach? Where is your head? Yay! Clap! Sorry, go and take the bowl. Go and take the bowl. Take the bowl. Take it, ma. Careful. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் அவர் ஃபேமிலி, வெல்கம் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக எங்கள் மாமியார் தான் எப்போவுமே சமைப்பாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு என்னவோ சமைக்கணும் மாதிரியே இருந்துச்சு. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இந்த வீடியோ காமிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னா, மீட் பால்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்ரீலங்காவில் வந்து சோயா மீன் சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்து மீட் பால்ஸ் இருக்குதுல்ல, அதுவும் பருப்பு கிரேவி தான் வைக்க போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நல்ல மீட் பால்ஸ் எடுத்து கழுவிக்கிறேன். முதலாவது நல்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த மீட் பால்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல கொதி தண்ணி வச்சு, கொதிக்கிற தண்ணியில் தான் ஊற வைக்கணும். அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கும் போதே அது பாதி வெந்து, முக்கால்வாசி வெந்துடும், முக்கால்வாசி வெந்து நல்ல உப்பி நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் வந்து நல்ல சுடு தண்ணி வச்சு மூடி வச்சுட்டேன், அது ஊறிடும். மீன்மேல் வந்து நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்கல. நான் எப்போவுமே யூஸ்வலாக வந்து வேலை கொஞ்சம் இருக்கிற டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை டப்புன்னு முடிச்சிடுவேன். அதனால நான் அன்றைக்கி என்ன எடுத்தேன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் எடுத்தேன். என் பொண்ணுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு அவங்கள வாஷ்லாம் பண்ணி விட்டு அவங்க வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய கிச்சன் வேலைக்கே வந்தேன். இப்போ நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து லஞ்சை போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சோயா மீட் வந்து நல்லா ஊறிடுச்சு, உப்பி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சமும் ஊறட்டும். ஸோ அதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஊறுறதுக்கு திரும்பியும் நான் பிளேட் போட்டு மூடி ஒரு பக்கமாக வச்சுட்டேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து மீட் பால்ஸோட தொக்கு தான் பண்ண போகிறோம். ஸ்ரீலங்காவில் சம்பல்னு சொல்லுவோம். ஸோ சம்பல் தான் நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, 5 வெங்காயம், 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவை. சில வீட்டில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே இருக்காது. அதுக்கு தான் நான் என் வீட்டில் கூட இருக்கலை. அது நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லை, அதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறேன். மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணதுமே சில்லி ஃப்ளேக்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ இத்தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதலாவது இது தான். இதை தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை நறுக்க போகிறேன். இன்னொன்று என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குதுல்ல, உங்களுக்கு வீடியோலேயே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து யார் வாங்கி தந்தான்னா, இம்ரான் தான் வாங்கி தந்தது. இம்ரான் யாருன்னா, ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், என் ஹஸ்பண்டோட தம்பி தான். அது வந்து எனக்கும் ஒரு தம்பி இருக்காங்க, அவரோட ஏஜ் தான், அவரை விட 1 இயர் தான் கொஞ்சம் கம்மி, யங்கர். எனக்கு வந்து என் தம்பி எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு இம்ரானுங்க. எனக்கு வந்து நான் எப்போவுமே, எனக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு தம்பி, எனக்கு வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு அக்கா இல்லாமல் போச்சு, தங்கச்சி இல்லாமல் போச்சு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா என் தம்பி வந்து எனக்கு எல்லாமாவும் இருப்பான். இன்ஷால்லா வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஸ்ரீலங்கா போனது உங்களுக்கு என் அண்ணன் தம்பி எல்லாரையும் நான் காட்டுறேன் இன்ஷால்லா. நான் ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். என் தம்பி எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு இம்ரானும். எனக்கு நாத்தனாரும் கிடையாது, அந்த நாத்தனார் இல்லாத வேலை எல்லாமே அது பார்க்கும். என் தம்பிக்கிட்ட எவ்வளோ ஃப்ரீடமாக நான் இருப்பனோ அதே அளவு தான் நான் இம்ரான்கிட்டையும் ஃப்ரீடமாக இருக்கேன். அதை சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ ஓகே, நாங்கள் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கிட்டோம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து இருக்குது இல்லை, அதில் வந்து பாதி இலை எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ வந்து நான் இந்த சோயா மீட் இருக்குது இல்லை, இதை வந்து புளி இருக்குது, புளி தண்ணி ஊற்றி, புளி தண்ணி அப்புறம் உப்பு போட்டு பிரட்டி வைக்க போகிறேன். புளி எப்படின்னா, பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு இருக்குது இல்லை, அந்த சைஸ் அளவு நீங்கள் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க, இந்த அந்த ஒரு கப் அளவுக்கு. அப்புறமேட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிரட்டி அது கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயம்லாம் வணங்குற வரைக்கும் அது ஊறட்டும். இப்போ நம்ம அடுப்பில் வந்து தவா சட்டி வாணல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து கருவேப்பிலை போடலாம்.
ஸோ கருவேப்பிலை நல்லா டிரான்ஸ்பேர் ஆகி வந்ததுமே நம்ம வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் வந்து இந்த சோயா மீட்டோட சம்பலுக்கு வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகணும்ட்டு இல்லை, ஜஸ்ட் டிரான்ஸ்பிளேட் ஆனால் போதும் வெங்காயம் வந்து அந்த டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரௌனில் ஆக விட்டுறாதீங்க, இந்த ஒரு மாதிரி டார்க் பிங்கிஷ் மாதிரி வரும்ல அந்த ஸ்டேஜ் வரும்போது அப்படியே அது கூட தக்காளி சேர்த்துருங்க. ரொம்பலாம் வெங்காயத்தை வந்து ப்ரௌனிஷ் ஆக விட்டுறாதீங்க. தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தக்காளி நல்லா வசங்குற அளவுக்கு வணக்கிக்குங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறமேட்டு தனியான்னு சொல்லுவாங்க இங்கே மல்லித்தூள், ஆனால் நான் போட்டது வந்து ஸ்ரீலங்காலேருந்து நான் ஒரு மசாலா கொண்டு வந்தேன், அதுதான் நாங்கள் ஸ்ரீலங்காவில் போடுவோம். இட்ஸ் ஓகே, அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, மல்லித்தூள் போட்டுங்க நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்குங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க நல்லா வணங்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா வணங்கி வரும்போது நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா கம்மியாகவே போட்டுக்குங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வணங்கி வரும்போது நீங்கள் இதுக்குள்ளே சோயா மீட்டை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு பிரட்டு பிரட்டுங்க. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு பிரட்டினீங்கன்னா சோயா மீட் நல்லா அது கூட ஜெல் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க, உங்களுக்கு பத்தலைன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் உப்பு. கடைசியாக நான் கொஞ்சம் கெச்சப் விட்டுக்கிறேங்க, ஏன்னா இந்த சோயா சம்பளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கெச்சப் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், அதனால நான் கொஞ்சம் கெச்சப் போட்டுக்கிட்டேன். சரி, இப்போ நம்ம சம்பல் வேலை முடிஞ்சிடுச்சு, அடுத்து நம்ம பருப்பு சாதம் பருப்பு கிரேவி தான் வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா மைசூர் பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மைசூர் பருப்பு இல்லைன்னா தோரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம், அதாவது சாம்பார் வைக்கிறோம் இல்லையா அந்த பருப்பு கூட எடுத்துக்கலாம். அதுக்கு அதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி வந்து அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இதை வந்து நம்ம நல்லா வேக விட போகிறோம். இப்போ நான் வந்து என் பொண்ணுக்கு கொடுக்குறேன்றதுனால இதில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லை, பொண்ணு கூட காரம் சாப்பிடுன்னா நீங்கள் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்தே வேக விட்டுடலாம். இப்போ அடுத்து நான் வந்து பால் எடுக்க போகிறேன். இந்த பருப்பு கிரேவிக்கு வந்து தேங்காய் பால், நான் சமைக்கிற எல்லா டிஷ்ஷுக்குமே தேங்காய் பால் தான் முக்கியங்க, அதே மாதிரி இந்த பருப்பு கிரேவிக்கும் தேங்காய் பால் ரொம்ப முக்கியம். நான் ரெண்டு பால் எடுத்து வைக்க போகிறேன், ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சமைச்ச ஒன் ஹவரில் ஒரு 20 வாட்டி என் பொண்ணு கிச்சனுக்கு வந்து என்னை கூப்பிட்டு இருந்திருப்பாள். ஸோ நான் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுட்டேன் இல்லையா, அதே துருவில் திரும்பி கொஞ்சம் தண்ணி விட்டு செகண்ட் பாலும் நான் எடுத்து வச்சுட்டேன். இது ரெண்டு பாலும் ரொம்ப முக்கியம் இந்த கிரேவிக்கு. பருப்பு நல்லா வெந்துருச்சு, நான் ஒரு 5 விசில் விட்டேங்க, நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை நல்லா நம்ம மசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து செகண்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல பால் அதை ஊற்ற போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பருப்பு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா என் பொண்ணுக்காக. ஏன்னா இப்போ நான் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன் இல்லையா, ஸோ என் பொண்ணு கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் தனியாக அவளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ செகண்ட் பாலை நம்ம விட்டுட்டோம். செகண்ட் பால் போட்டதுமே கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுங்க. நான் வந்து அந்த ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்த மசாலா தூள் தான் போட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க, அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அது கூட தான் நான் வந்து பச்சை மிளகாய் இப்போ ரெண்டு சேர்க்க போகிறேன். ஸோ இது நல்லா கொதிக்க விடுங்கங்க, கொஞ்சம் நல்லா சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் இந்த தண்ணி, அதாவது செகண்ட் பால்லே செகண்ட் பால் வந்து சுண்டுற அளவுக்கு நல்லா பருப்பு வந்து வேக விடுங்க. ஸோ நல்ல பால் சுண்டிடுச்சு, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, ரெண்டு கொதி வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு நான் வந்து இந்த பருப்பு கிரேவிக்கு வந்து மேலாப்பில் தாளிச்சு ஊற்றணும் இல்லையா, அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த தாளிச்சு ஊற்றுற அந்த ஸ்மெல்லு தான் வந்து அந்த பருப்பு கிரேவியே இன்னும் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த வானல், சின்ன வானல் இருக்குது இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததோடு ரெண்டு காஞ்ச மிளகாய் வெட்டுங்க. காஞ்ச மிளகாய் வெட்டதோட ஒரு பாதி வெங்காயம்
ஒன்று கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். நான் பாதி வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், பெரிய வெங்காயங்கிறதுனால அந்த பாதி வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக ஆகட்டும். ஆனதுக்கப்புறமேட்டு இதை வந்து அப்படியே நம்ம பருப்பு கிரேவியில் கொட்டிடணும். இது கூட வந்து கொஞ்சம் கடுகும் சேர்த்துக்கலாம், நான் கடுகு சேர்க்கலை, கடுகு சேர்த்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம தாளித்தது எல்லாத்தையுமே பருப்பு கிரேவியில் கொட்டிட்டோம். லாஸ்ட் இன்க்ரீடியன்ட், ஆனால் இதுதான் ரொம்ப எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு கொடுக்குறது, எப்பவும் பண்ணுற மாதிரி தான், கொஞ்சோன்னு நெய் விட்டுங்க. நெய் விட்டதோடையே டக்குன்னு ஒரு பிளேட்டு வச்சு மூடிடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து வெளியே போகாமல் அந்த கிரேவிக்குள்ளவே இருந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. வெளியே செம்ம மலைங்க ஜோன்னு கொட்டிகிட்டே இருந்துச்சு, அந்த டைம் வந்து சரியான ஜில்லுன்னு இருந்துச்சு வீட்டில். இந்த மலைக்கு அந்த சாப்பாடு வந்து செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அந்த மலைக்கு சுட சுட இந்த பருப்பு கிரேவியும் அந்த சோயா தொக்கும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து என் குழந்தைக்கு ஊட்டிட்டேன், அவங்க தூங்கவும் வச்சுட்டேன். தூங்கினத்தோடு நான் இப்போ சாப்பிட வந்தேன். சுட சுட அன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் நம்மளும் போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ரூமில் உட்காரலங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டார் ஒர்க்லேருந்து, அவர் வந்ததோடு என் பொண்ணு எழுப்பிட்டா. அவர் வரும்போதே பசியில் வந்துட்டார். அவர் வந்ததுமே கேட்டார், இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுதா தங்கம், ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சுதா பசிக்குதுன்ட்டு. சரின்னு அவருக்கு இப்போ நான் செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற ஸ்நாக் அப்புறம் இன்றைக்கி சமைச்ச சமையல் ரெண்டுமே ரொம்ப 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 சிம்பிளான டிஷ்ஷுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப மெனக்கெடவே தேவையில்லை. ஸோ இப்போ நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரெட்டை வச்சு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா 4 முட்டை, அப்புறம் 4 பேக்கெட் மில்க் பவுடர், அப்புறம் சர்க்கரை, நெய், அப்புறம் 1 பேக்கெட் சாண்ட்விச். ஃபஸ்ட்டு 4 முட்டையை நம்ம இதுக்குள்ளே உடச்சி போட்டுடலாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மில்க் பவுடர் இருக்குது இல்லையா, நம்ம வாங்கியிருக்கோம் 40 ரூபா, அமுல்து வாங்குங்க. ஏன்னா அமுல் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து ஆங்கர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அது இல்லைன்னா லக்ஸ்ப்ரே நல்லாயிருக்கும். ஸ்ரீலங்கா இந்தியாவில் வந்து இந்த அமுல் தான் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த 4 பேக்கெட் அமுலையும் நான் அந்த முட்டைக்குள்ளவே நான் விட்டுக்கிறேன். ஸோ மில்க் பவுடர் எல்லாம் நான் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு சர்க்கரை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சர்க்கரை வந்து 4 டேபிள்ஸ்பூன் எடுத்தேன். இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த சர்க்கரை வந்து ரொம்ப தெவட்டவும் இல்லை. இதே அளவு நீங்களும் எடுத்துங்க, 4 டேபிள்ஸ்பூன் போதும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம பீட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து பிளாக் வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது, அது இருந்தால் ஊற்றுங்க. ஒயிட் கலர் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிடாதீங்க, அது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே எடுக்கலை, சும்மாவே நான் நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தின்னாகி ஒரு லிக்விட் பேஸ்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஒரு தவா வந்து அடுப்பில் வச்சுட்டு அதை நல்ல தவா காஞ்சதுமே அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறேங்கண்ணா. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா எக் மிக்ஸ், அதில் வந்து கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்குங்க, சேர்த்து கலந்து விட்டுங்க. ஸோ தவா நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அந்த சாண்ட்விச் இருக்குது இல்லையா அது ஒரு ப்ரெட்டாக எடுத்து அதில் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் எக் பேஸ்ட் இருக்குது இல்லையா அதில் முக்கி நல்லா 2 பக்கமும் பரட்டி பரட்டி வேக வச்சு எடுத்துருங்க. 1-2 மினிட்ஸ் போதுங்க, 2 பக்கமும் 2 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் கூட தேவையில்லை, 1 மினிட்டே போதும். மொத்தமாக 2 மினிட்ஸ் போதும் 1 பக்கமும் வேக வைக்கிறதுக்கு. பண்ணிகிட்டே இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டார், இரு நான் பண்ணுறேன்னு சொல்லி அவரும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தார்.
இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஏன்னா கேக் மாதிரியே இருக்குங்க, சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாக ஒரு கேக் சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்கும். குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. என் பொண்ணு கூட செம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அவக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் வீட்டில், என் மாமியார் வீட்டில், என் அம்மா வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த டிஷ் வந்து என் அம்மா எனக்கு சொல்லி தந்தது. நானும் சும்மாங்க, என் அம்மா செம்ம டேஸ்ட்டாக சமைப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு வழியாக எல்லாம் போட்டுட்டு ஒன்றா பேக் பண்ணி நாங்கள் எடுத்துட்டோம். இது ரெண்டு டிஷ்ஷுமே இன்றைக்கி சமைச்ச சாப்பாடும் சரி, இந்த ஸ்நாக்ஸும் சரி, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நிஜமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இதை தான் நாங்கள் வந்து அந்த ஈவினிங் வந்து மலைக்கு சுட சுட சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. சரிங்க, இந்த வீடியோ ரொம்ப குட்டி வீடியோ தான். இது பிடிச்சிருக்குமா என்னான்னு தெரியல. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ், நிஜமாக நீங்கள் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்காக. ஏன்னா வந்து என்னோடய எய்ம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணணும். அப்போ தான் எனக்கு அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். என் பொண்ணு ரியாக்ஷன் பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொரு பிரதர் வந்து சாராசிஸ் உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக பிரதர், ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் வந்து கண்டிப்பாக எல்லாம் ஷேர் பண்ணுவேன். எங்களோட லவ் ஸ்டோரி, அப்புறம் என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி, எங்களோட மேரேஜ் ஆன ஸ்டோரி. நான் வந்து 2.5 வருஷம் எனக்கு குழந்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2.5 வருஷ பீரியடில் நான் எதிர்கொண்ட சிக்கல்கள், நான் கேட்ட பேச்சுகள், கிண்டல்கள், அவமானங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரி, இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பை.